ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னடியே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. காலையில் 5:30 எந்திரிச்சிட்டேன். 100 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சாப்பிட்றேன், சீக்கிரம் தூங்குறேன், சீக்கிரம் எந்திரிச்சிடறேன். லேட்டாக தூங்கினேன் அப்படின்னா 5:30 எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். சாதம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பாலக்கீரை இருந்தது, பாலக்கீரை கடையில் பண்ணலாம் அப்படின்ட்டு கீரை வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி காய் வந்து கோவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் சீக்கிரமே எழுந்திரிச்சு சீக்கிரமே சமையல் வேலையை முடிச்சிடறதுனால இப்போ 2-3 நாளாக பிள்ளைங்களையும் சீக்கிரமே எழுப்பி விட்டுறேன். இல்லாட்டி 7 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. இப்போல்லாம் 6:30 எழுந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சதும் மால்ட்டை ஆற்றி வச்சுருப்பேன் ரெடியாக. மால்ட்டை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே மால்ட்டு குடிப்பாங்க அப்படின்றனால ப்ரஷ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்க வேணாம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மால்ட்டு குடிப்பாங்க. பிள்ளைங்களை எழுப்பும் போதே அவங்க ரூமில் ஹீட்டரை போட்டு விட்டுருவேன். எழுந்திரிச்சு மால்ட்டை குடிச்சிட்டு அப்படியே குளிச்சு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கையில் அவளே குளிச்சுப்பா, கண்மணியை மட்டும் நான் குளிப்பாட்டி விடுவேன். 8:00-8:10 அவங்களுக்கு வேன் வந்துடும். 7:30 அவங்களுக்கு தட்டில் சாப்பாடு போட்டு வச்சா தான் 8 மணி வரைக்கும் சாப்பிடுவாங்க. ரொம்ப லேட்டாயிருச்சு, அவங்க கூட கத்துறதுக்கு தெம்பில்லை அப்படின்னா நானே ஊட்டி விட்டுருவேன். உங்களுக்கு கோவம் வருமா, பிள்ளைங்களை அடிச்சிருக்கீங்களா, திட்டிருக்கீங்களா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. காலையில் இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சதுலேருந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் என்னை கத்த வச்சுட்டே தான் இருப்பாங்க. கத்திட்டே தான் இருப்பேன் நானும். என்ன கத்த விடாம இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போனதா சரித்திரமே கிடையாது. திரும்ப ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்க பஞ்சாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு தூங்குற போற தடவை பஞ்சாயத்து பண்ணுவாங்க. எங்க வீட்டுல டெய்லி திட்டு வாங்குவாங்க, அடி எப்பயாவது வாங்குவாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் க்ளோயிட்டிங்கோட ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கேன். க்ளோயிட்டிங் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 2024 ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க் அவுட்ஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு 1.5 மணி நேரம் தான் இருந்தாலும் அந்த 1.5 மணி நேரத்தில் ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுறேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. போயிட்டு அப்படியே கடைக்கும் போயிட்டு வந்தேன். பன்னீர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு பன்னீர், கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஆஃபீஸில் கருப்பு கவுனி அரிசி புட்டுமாவு ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணோம். அதெல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கருப்பு கவுனி மிக்ஸ் ஆர்டர் வந்து பெண்டிங் இருந்தது. பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு டிஸ்பாச் பண்ணிடுவோம். நம்ம கருப்பு கவுனி அரிசி புட்டுமாவு அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கோம். ஆனால் இதை யூஸ் பண்ணி புட்டு, லட்டு, அதுக்கப்புறம் கஞ்சி, தோசை, இது எல்லாமே ட்ரை பண்ணேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. கருப்பு கவுனி ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்க ஒரு ஃபுட்டு. பிசிஓடி, பிசிஓஎஸ், வெயிட் லாஸ்க்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டு இருந்தது. கருப்பு கவுனி ஃப்ரெஷ் பேட்ச் பேக்கெட் போட்டு முடிச்சுட்டு சத்துமாவு காலியாயிருச்சு. அதை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைம் சத்துமாவு சுத்தமாக காலியாயிருச்சு. எப்போவும் தீர்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த டைம் தீர்ந்துருச்சு. ஆர்டர்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. நாளைக்கு எல்லாருக்கும் டிஸ்பாச் பண்ணிடுவோம். எடுத்துட்டு போ. இன்னொரு பையன் இருக்கா முன்னாடி சீட்ல, இடம் இருக்குப்பா. அப்புறம்
அவ்வளோதான். பிரேக்ல இருந்து காலிடு அவ்வளோதான், கார் போகுது. சீட் பெல்ட் போட்டியா? ஐயோ தாடி. சரி கத்தாத. ஏர்னா ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடணும். ஓகே. கதவு போட்டுன உடனே ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட். ஓகே. ஆ போடு பிரேக்ல இருந்து காலடு. ஆ அவ்வளோதான். போயிட்டே இரு போயிட்டே இரு போயிட்டே இரு. வேடிக்கை பார்த்து போறான் அவனே. அப்படியே லாரிக்கு பின்னாடி எதுக்கு போறான்? இங்கிட்டு வா நீயே. திருப்பி நடுவில் இடிக்க போற. நேரா போ. ஒன்னு அப்படியே போற, இல்லைன்னா இப்படியே வர. பாம்பு மாதிரி இப்படி இப்படி போகாத, நேரா போ. ஓகே. இப்போ டக்குன் பிரேக் பிடி பார்க்கலாம். குழுங்காம பிரேக் பிடிக்கணும். சூப்பர். திருப்பி எடு. இதை ஒட்டியே போ, இந்த டிவைடரை ஒட்டியே போ பார்க்கலாம். டிவைடர் வளையும். ஸோ அப்போ நீயும் காசு காரை லேசாக வளைச்சிக்கணும். உன்னோட கண்ணு இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை விட்டு நம்ம அங்கிட்டு போகக்கூடாது. ஓட்டலாம் ராஜதி. என்ன மெயின் ரோடு? நம்ம ரோடு இப்போ டிராஃபிக்கான ரோடு. எல்லாம் ஓட்டலாம் ஓட்டலாம். ஓட்டிடலாம்ல. நேரா போ. எங்கள் வீட்டில் இருந்து அம்மா அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஹைவேஸ் வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த ரோடு இன்னும் ஓப்பன் பண்ணலை. பெருசாக காரு லாரி எதுவும் வராது அப்படின்றனால அந்த ரோட்டில் ஓட்டி பழகலாம் அப்படின்னு ஓட்டி பழகினேன். டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்தாச்சு. இருந்தாலும் ரொம்ப கேப் இருந்தனால டச் விட்டு போச்சு. எனக்கு அந்த திருப்புறதுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் வரல. கமல் ஒவ்வொன்றா கற்றுக்கலாம், பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. கமல் சொன்ன மாதிரி இந்த 100 டே சேலஞ்ச் முடிக்கிறதுக்குள்ளே காரும் நல்லா ஓட்ட கற்றுப்பேன். ஃபஸ்ட்டு கியர் நியூட்ரல் பண்ணிட்டு தான் போடணும். ஓகே. இப்போ அடுத்து சீட் பெல்ட்டு, அப்புறம் கேட்டு. கேட்டு இல்லை, டோரு. நைட் டின்னருக்கு சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ரசம் மட்டும் வச்சு பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன். மீன் நேற்று வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி வந்து செஞ்சு முடிச்சுட்டோம். பிள்ளைங்களுக்கும் அவளுக்கு 2 போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து என்னோடய டின்னரை 6:30 முடிச்சிட்டேன். கமல் 8 தான் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு டின்னரை போட்டு கொடுத்துட்டு வந்து நான் நாளைக்கு சமையலுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ ஒன்று இருந்தது, அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனாலயே இதை வாங்குறதுக்கு ஒரு சிலர் யோசிப்பாங்க. வாழைப்பூ ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், 10 வேலை தான். எனக்கு வாழைப்பூ கிடைக்கிறது ரொம்ப ரேர். எப்போயாச்சும் தான் அந்த கடையில் இருக்கும், இருந்தது அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவேன். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு பூவை எல்லாத்தையும் தனித்தனியாக பிக்காமல் இந்த மாதிரி கொத்தாவே நம்ம பிச்சு வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டாக கையில் கசக்கி விட்டு அந்த முடிச்சு மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஒவ்வொன்றிலிருந்தும் எடுக்கிறது ஈஸி. இதை இப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக இருந்ததுன்னா எடுத்து அடிக்கி வச்சு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வாழைப்பூ எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ராஜேஷ் கிச்சனில் தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் வாழைப்பூ வாங்கிட்டு வந்து 2 ஆச்சு, ஃப்ரிட்ஜ்லேயே இருந்தது. க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் வச்சுருந்தேன். சரி நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நைட்டு உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.